பாம்பு குத்துறக்கத்தீங்களா அது? ஆமாங்கண்ணா. இப்போ யூஸ் பண்றாங்களா இன்னுமே பாம்பு குத்துறதுக்கு? ரெகுலரா வாங்கிட்டு போறாங்கண்ணா. ஓ இது இது சல்ல கொக்குன்னு சொல்லுவாங்க, இது முருங்கைக்காய் உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு யூஸ்க்கும் ஒவ்வொரு தனி ப்ராடக்ட் இருக்குங்கண்ணா. முருங்கைக்காய் உடைக்கிறது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான எல்லாமே எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிறீங்க எல்லாமே. பட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, காலிப்படியில் தான் இருக்கிறோம். காலிப்படி எதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக 80 வருஷமாக பாரம்பரிய முறையில் கையிலே, அதாவது ஹேண்ட்மேடு அருவாள் கடப்பாறை, அதுபோக பார்த்தீங்கன்னா மண்வெட்டிகள் எல்லாமே வந்து விவசாய சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுறங்காட்டி இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்க போகுது, அதுபோக பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க பண்ணுறாங்க, இவங்க வந்து என்னென்ன ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்பனாமல் வச்சு பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ள என்ட்ரி ஐட்டம் அண்ணா. வணக்கம்ண்ணா. நம்ம இடம் எங்கே இருக்குண்ணா? இந்த இடம் சேலம் டு திருச்செங்கோடு மெயின் ரோட்டில் காலிப்பட்டின்னு ஒரு ஏரியா. காலிப்பட்டி. ஆமாம். ஓகே. இங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்கே வந்து நாங்கள் மெயினாக கொடுவாள், வெட்டுக்கத்தி, சூரி, ஓகே, அப்புறம் பழைய கொடுவாள் பதம் போடுறது, அதுக்கப்புறம் கடப்பார் தட்டுறது, மம்முட்டி செய்கிறது, எல்லாமே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான எல்லாமே எல்லா ஒர்க்கும் எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிறீங்க எல்லாமே. பட் இப்போ எல்லாம் மிஷினரி வந்துருச்சு இல்லை தட்டுறதுக்கு எல்லாமே? மிஷினரி வந்திருக்கு. இப்போ ஹேமர் மிஷின் இருக்குது, சம்டியில் அடிச்சுட்டு இருக்கோம். பட் வந்து ஹேமர் மிஷின் இருக்குது. ஹேமர் மிஷின் வந்து ஒரு ஷேப் மட்டும் தான் பண்ண முடியும், பட் ஃபினிஷிங் ஒர்க்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஹேமர் மிஷினில் அடித்த ஒரு கத்தி. ஓகே. இது வந்து அன்இவன் ஷேப்பில் இருக்கும். ஓகே. இதான் ஓகேங்களா? இது வந்து ஹேமர் மிஷினில் அடித்தது. ஓகே. ஸோ அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்மேடு இதுங்களா? அது ஹேண்ட்மேடு. பியூராக நாங்கள் அடித்தது. ஓகே. பியூராக நாங்கள் அடித்தது. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஹேண்ட்மேடு. ஹேண்ட்மேடு. ஆமாம். ஹேண்ட்மேடில் இந்த மாதிரி ஃபினிஷிங்லாம், ஸோ இந்த மாதிரி மேடு பள்ளம் இல்லாமல் இந்த மாதிரி ஃபினிஷிங்காக கொண்டு வர்றது தான் பை ஹேண்டில். ஓ, அதனால் பாரம்பரியமாக என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆமாம். லாஸ்ட் 8 இயர்ஸாக நான் இங்கே இருக்கிறோம். ஓகே. ஒளியில். ஓகேங்க. ஸோ தாத்தா இதுலேருந்து. ஓகே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பை ஹேண்ட்மேடு தான். ஹேண்ட்மேடு தான். ஈவன் தோ இந்த இது சாணம் பிடிக்கிறதா இருந்தாலும் நாங்கள் ரஃபாக நம்ம ஆங்கிள் கிரைண்டர் போட்டு அடுத்தது ஃபைல் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே. மோஸ்ட்லி மற்ற இடத்துல சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கிரைண்டிங் மிஷினில் போட்டு பதம் போட்டுருவாங்க. பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃப்ளாட் ஃபைல் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளாட் ஃபைல் போட்டு அதுக்கப்புறம் தான் பதம் போடுவோம். ஓகே. என்னென்ன இப்போ இங்கே நம்ம ஷாப் பக்கத்தில் இருக்குன்னு இல்லையா, அங்கே என்னென்ன இருக்கும்? ஸோ இரும்பு பொருள் தான், அந்த ரிலேட்டடான தோசைக்கல், வடைசட்டி, ஸோ இதெல்லாம் வந்து தேவையான பொருள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் நீங்கள் எங்கே பண்ணிக்கிறீங்க? ஸோ லோக்கலாக இங்கே லோக்கல் செய்கிறோம். திண்டுக்கல்ல இருந்து வருது நம்ம. ஒரு திண்டுக்கல் மதுரை அந்த சைட்லேருந்து ஒரு ப்ராடக்ட். 80 வருஷமாக இங்கே இதை பண்ணிக்கிறீங்க? ஓகே. ஓகே. எல்லாமே ஹேண்ட்மேடு தான். ஆமாம். சூப்பர். காஸ்ட் வைஸ் எப்படின்னா இருக்கும்? இப்போ மிஷினில் பண்ணதுக்கும் ஹேண்ட்மேடில் பண்ணதுக்கும் காஸ்ட் வைஸ் எப்படி இருக்குங்க? காஸ்ட் வைஸ் வந்து நம்ம மிஷினோட பை ஹேண்ட் வந்து கூடுதலாக தான் இருக்கும். கூடுதலாக உழைப்பு அதிகம். ஆமாம், உழைப்பு அதிகம். ஓகே. அதில் வந்து உழைப்பு கம்மி. இதில் பார்த்தீங்கன்னா ஹேமர் மிஷின்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடப்பார் நீட்டு பார்த்தோம். ஸோ அந்த கடப்பார் நீட்டுறது ஏன்னா ஈஸியாக நீட்டிடலாம்.
ஓகேங்களா. இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து மைனூட்டான ஒர்க்லாம் பண்ண முடியாது. ஓகே ஓகே அதில். பட் வந்து காஸ்ட் வைஸ் வந்து ஹேண்ட் வந்து கூடுதலாக தான் இருக்கும். அதான் இப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாங்களா? ஆ பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பற்ற பார்த்தீங்கன்னா அந்த வகை இருக்குது. அதுக்கு இன்னும் மோஸ்ட்லி ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஷாப் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் அக்கா. வணக்கம்க்கா. இப்போது என்னென்ன இருக்குங்கக்கா, என்னென்ன ப்ரைஸ் வருது நம்ம கடையில்? ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு விலைக்கு யூஸ் பண்ணுறது. காட்டு விலைக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மம்முட்டி. மம்முட்டி அது வந்து 700 வருங்கண்ணா. எல்லாமே சிங்கிள் பீஸ் 700 வரும். சிங்கிள் பீஸ் 700 இந்த மம்முட்டி. ஓகேங்க. ரெண்டாவது இதெல்லாம் வந்து வீட்டு சைடில் ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் காட் போடுறது, நெல்லுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு மம்முட்டி இருக்குங்கண்ணா. ஓ, அந்த சின்னதே பெருசெல்லாம் ஒவ்வொன்றுக்கு தகுந்த மாதிரி. ஒவ்வொருக்கு தகுந்த மாதிரி. ஓகே ஓகேங்க. இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்துன்னு சொல்லுவோம். கொத்து இது. இதெல்லாம் களை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இது என்ன ப்ரைஸ் வருதுங்கக்கா? இது 250 வருங்கண்ணா. 250 கொத்து. ஓகே. எல்லாமே ஹேண்ட்மேட் தான் இல்லைங்களா? எல்லாமே ஹேண்ட்மேட் தான். ஹேண்ட்மேட் தான். ஓகே. நெக்ஸ்ட் இது வடசட்டியில் வச்சுருப்பீங்களா? டக்கு ஆமாங்க. இது வந்து பண்ணுறோம். இது நார்மலாக நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி கடைக்கு எடுக்கிறவங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது இரும்பு வடசட்டி. இரும்பு வடசட்டி. ஓகே. சின்னதெல்லாம் இருக்குதா? சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸும் இருக்குங்கண்ணா. என்ன ரேட் வருதுங்க இது? இது வந்து 100 வருங்கண்ணா. அந்த சின்ன சைஸ் இரும்பு. இரும்பு தான். ஓகே ஓகே. 100 எத்தனை ரூபா வரைக்கும் இருக்குங்க ஹை ரேஞ்சு போகும்போது? ஹை ரேஞ்ச் போகும்போது 2000 வரைக்கும் இருக்குங்கண்ணா. என்ன சைஸ் வருங்க இது? சைஸ் வந்து அது பார்த்தீங்கன்னா கேஜி கணக்கில் தாங்கண்ணா கொடுக்குறோம். ஓகே ஓகே. அது எவ்வளோ கிலோ வருங்க? கிலோ 180 வருங்கண்ணா. ஓ சூப்பர். அதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ணிக்குவோம். ஓகே. இதெல்லாம்க்கா இது என்ன வச்சுருக்கிறீங்க? இதெல்லாம் உலக்கைங்கண்ணா. குத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓ, அந்த காலத்தில். அந்த காலத்துலேருந்து உலக்கை. இது என்ன ப்ரைஸ் வருங்க? இதில் வந்து 4-5 ப்ரைஸில் இருக்குங்கண்ணா. 500 ஆரம்பித்து 5000 வரைக்கும் இருக்கு. ஓ, இந்த மரம் என்ன மரங்க இது? இந்த மரம் பார்த்தீங்கன்னா கருவேலை மரம்னு சொல்லுவாங்கண்ணா. கருவேலை மரத்தை செஞ்ச உலகை. ஓகேங்க்கா. நெக்ஸ்ட்டு கடப்பாறை. கடப்பாறை அது நம்மக்கிட்ட இருக்கிற ரெகுலர் சைஸுங்கண்ணா. ரெகுலர் சைஸ். இது நீங்கள் வந்து அந்த அவர் கடப்பாறை பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா, அதுங்களா இது? ஆமாங்கண்ணா. ஓகேங்க்கா. என்ன ப்ரைஸ் வருதுங்க கடப்பாறைலாம்? இது வந்து 700. 700. எவ்வளோ கிலோ வருங்க இது? இது கிலோ ரேட் இல்லைங்கண்ணா, சிங்கிள் ப்ரைஸ். சிங்கிள் ப்ரைஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட்டுங்க்கா திருப்பி 130 வருங்கண்ணா கேஜி. கேஜி 130 வரும். ஆமாங்கண்ணா. பக்கத்தில் இருக்கிறது முக்காலிங்களா? இது முக்காலிங்கண்ணா. ஓகே. இது என்ன ரேட் வருதுங்க? இது 300 வருங்கண்ணா. 300. எல்லாமே இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் தான் இருக்குது இல்லைங்களா? இரும்பு சம்மந்தப்பட்டது தாங்கண்ணா. ஓகே. நெக்ஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் இது வந்து இதுவும் ஒரு மம்முட்டி தாங்கண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து இரும்பு. ஓகே. கைப்பிடி மதுக்கொண்டு இருக்குது. கைப்பிடி மதுக்கொண்டு எல்லாமே இரும்பு. இது வந்து பில்டிங் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி கார வேலை செய்யறதுக்கு எடுத்துக்குவாங்க. அப்போ வெயிட் இருக்குங்களா? ரொம்ப வெயிட் இருக்கு. இல்ல இல்ல, அந்த அளவுக்கு வெயிட் இருக்காதுங்க. அதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெயிட். ஓ, அந்த ஜல்லிக்கல்லாம் எடுக்கிறது எடுக்கிறது கைப்பிடி உடையாம இருக்கு. கைப்பிடி வந்து இரும்பு. இரும்புல வரும்ண்ணா. ஓகேங்க்கா. பக்கத்துல அது மரம்ண்ணா. பெருசு 250 வரும். ஓவர் ரேட்லயுமே இருக்கு. ஓவர் ரேட்லயுமே இருக்கு. வீட்டுக்கு காட்டு வேலைக்கு ரெண்டுக்கும் யூஸ் பண்ற மாதிரி. இதுங்கா இது வந்து மிச்சர் புளியறதுன்னு சொல்லுவாங்கண்ணா. ஓ, என்ன ரேட்ங்க? அது வந்து 1200 வரும்ண்ணா. 1200. இது தோசை கல்லுங்களா? ஒவ்வொரு ஷேப்லயும் இருக்கும், ஒவ்வொரு வெயிட்லயும் இருக்கும். ஓ, வெயிட் எல்லாமே இரும்பு தான் இல்லையா? எல்லாமே இரும்பு தாங்கணா. ஓகே ஓகே ஓகே. என்ன பிரைஸ் சொல்லுங்க இந்த தோசை? இதுவும் நாங்க கேஜி ரேட்ல தாங்கணா கொடுக்கறோம். சரி சரி. கேஜி எவ்வளவுங்க கொடுக்கறீங்க? கேஜி 150 வரும்ணா. 150 வரும். ஓகே. தோசை கல்லு. நெக்ஸ்ட்ங்க? நெக்ஸ்ட் இது எல்லாமே கத்தி ஐட்டம் தாங்கணா. காய் வெட்ற கத்தி. இது ஆடு கோழி அறுக்கிறதுக்கு, இது வீட்டு யூஸ்க்கு, இது வாழைக்காய் சீவறது, இது காட்டு வேலைக்கு யூஸ் பண்ற கத்தி ஒன்று சிலது. இது கம்பர் கத்தின்னு சொல்லுவாங்க, தேங்காய் உரிக்கிறதுல இருந்து. இது பாம்பு குத்துறது. பாம்பு குத்துறதுங்களா? ஆமாங்கண்ணா. பாம்பு குத்துறது கத்திங்களா? பாம்பு குத்துற கத்திங்களா? ஆமாங்கண்ணா. இது யூஸ் பண்றாங்களா இன்னுமே பாம்பு குத்துறதுக்கு? ரெகுலரா வாங்கிட்டு போறாங்கண்ணா. ஓ, இது இது சல்ல கொக்குன்னு சொல்லுவாங்க. இது முருங்கைக்காய் உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு யூஸ்க்கும் ஒவ்வொரு தனி ப்ராடக்ட் இருக்குங்க. முருங்கைக்காய் உடைக்கிறது. இது வந்து சல்ல கத்தின்னு சொல்லுவோம். இது தேங்காய் இருக்கிறதுல இருந்து சின்ன கிளை எடுக்கிற வரைக்கும் எடுத்துக்குவாங்க. இது எல்லாமே பெரிய கத்தி ஆயிட்டோங்கண்ணா. அருவாள். இதெல்லாம் கொடுவாள் சொல்லுவோம். அதெல்லாம் பெரிய தீவன தட்டை இருக்கிற அருவாள்னு சொல்லுவோம். காட்டு விலைக்குங்கண்ணா. இதெல்லாம் ஆடு கோழி எல்லாம் வெட்டுறது. கசாப்பு கத்தின்னு கசாப் கத்தின்னு சொல்லுவோம். சூரி கத்தி எல்லாம் இருக்குங்கண்ணா. கத்தி சைஸ்ல பெருசு, பாம்பு குத்துறதுல பெருசு, எல்லாமே வச்சிருக்கோங்கண்ணா. படி சைஸும் ஒவ்வொரு சைஸ் இருக்குங்கண்ணா. ஒரு படி, அரைப்படி, கால் படியில இருந்து எல்லாமே. என்ன ரேட் வருது இது? படி இது 120, இது 90,
இது 60. ஓ ரைட். நெக்ஸ்ட் இருக்கா? நெக்ஸ்ட் இது வந்து வள்ளம்னு சொல்லுவாங்கண்ணா. வள்ளம். வள்ளம். இது ரேர். ஓ அந்த காலத்துல அந்த காலத்துல ராகி எல்லாம் வள்ள கணக்கல கொடுப்பாங்க. அந்த வள்ளம் அது. வள்ளம். ரைட் வள்ளம். இது வந்து குந்தானின்னு சொல்லுவாங்கண்ணா. அப்படின்னாங்க? இந்த நெல் எல்லாம் குத்துறது, இடிக்கிறது, பொடி பண்றது அதுக்கு யூஸ் பண்றதுங்கண்ணா. இது சிந்தாம இருக்கிறதுக்காக. கல்லுல தான இருந்துச்சு. கல்லுல செய்வாங்கண்ணா. கல்லுக்கு மேல இது வச்சிருப்பாங்க. ஓ ரைட் 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 ரைட். இது தேங்காய் உரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் உரிக்கு என்ன ரேட் வருது இந்த தேங்காய் உரிக்கிறது? இது 300 வருங்களா? 300 ஓவர் சைஸ்ல இருக்கு. எல்லாம் இரும்பு. எல்லாமே இரும்பு தாங்களா? ஓகேங்க. இது எடுத்துட்டீங்கனா இது வந்து சந்தாவ பிளையர்னு சொல்லுவோம். ஆ ஆ ஆ. சந்தாங்க புளியிறது. ஆமாங்கண்ணா. ஓகேங்க. இது அருவாமணைங்களா? ஒவ்வொரு ரேட்ல இருக்கு, ஒவ்வொரு வெயிட்ல இருக்கு. அருவாமணையில தேங்காய் துருவலா கட்டிருக்காங்க. இது பழைய மாடலுங்களா? இந்த மாடல் கேக்குறாங்க. இதுவும் மோஸ்ட்லி போகும். என்ன ரேட் வருதுங்க? இது 300 வருங்களா? 300. இதெல்லாம் நார்மல் இல்லீங்களா? இதெல்லாம் நார்மல், நம்ம ரெகுலரா போறதுங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட்ங்க? நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கனா உருக்கு வடசட்டின்னு சொல்வாங்க. காஸ்ட் ஐயன்னா அதுல காஸ்ட் ஐயன். ஓவர் சைஸ்ல இருக்கு. அது காஸ்ட் ஐயன்ல வந்து பனியார கல்ல. அது லாஸ்ட் ஒன் பாத்தீங்கனா இண்டோலியம். இண்டோலியத்துல பனியார கல்ல. இது வந்து கிரானைட் கல்லுல வந்து சப்பாத்தி உருட்டுறதுங்க. ஓ தனியாவும் இதுவும் வந்து வீட்டு வேலைக்கு இதுக்கு யூஸ் பண்றதுங்களா? உளின்னு சொல்லுவோம். ஊர் உளி, பட்டை உளி. இது வந்து பாத்தீங்கன்னா மாடு அடிக்கிற கம்பின்னு சொல்லுவாங்க. ஆடு மாடு எல்லாம் ஓட்டுறதுக்கு இந்த கம்பி பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் எடுத்துக்குவாங்க. ஜல்லி இது பண்றது, காட்டுல வந்து வைக்க போற இருக்கிறதுலேருந்து எல்லா யூஸ்க்கும் இதை எடுத்துக்குவாங்க. வேல் வந்து இது நம்ம பட்டறையில செய்யறதுங்களா? வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது அந்த மாதிரி. இது வந்து சாணக்கல்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட கத்தி வாங்குறவங்களே வந்து இதுவும் வாங்கிட்டு போவாங்க. சாண ஆமாங்கண்ணா. கத்தி தீட்டுறதுக்காக வாங்கிட்டு போவாங்க. இது குழந்தைங்களுக்கு கட்டுற தொட்டில். இது தூபக்கரண்டி ஸ்ப்ரிங்கர். இது வந்து அதெல்லாம் தூபக்கரண்டிங்கண்ணா. என்ன ரேட் வருதுங்க? அது 50 வருங்கண்ணா. 50. ஓகேங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேணும்னா இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் கூட்டி கேட்டுக்குங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வரணும்னா கூட கண்டிப்பாக லொக்கேஷன் பின் பண்ணி விட்டுறேன், நேரில் வந்து பார்த்துக்குங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் நிறைய வச்சிருக்காங்க. நம்ம வீடியோவில் கடந்து வரும் ஒரு 20% இருக்கும் போகிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.